இலங்கையிலே அது நிலப்பரப்புக்குள்ளே காலே வைக்காதவர்கள் கூட இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்திலே ஈடுபடுவது உண்மையில வேடிக்கையாகவும், பொதுஜன பெரமுனவை ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஆதரிக்கிறார்கள் என்று கூறிவிட முடியாது. தமிழர்கள் தமிழர் வாழ்கின்ற தாயகத்திலே அப்படியான நிலைப்பாடில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் பொதுஜன பெரமுனவை ஆதரிக்கவில்லை. அவர்கள் முற்று முழுதாக அவர்களுக்கு எதிராக யார் நின்றிருந்தாலும, பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக யார் நின்றிருந்தாலும் அவரைத்தான் தெரிவு செய்திருப்பார். என்ன ஆயுதத்தை வைத்திருந்தாலும், என்ன ஆயுதத்தை வைத்து போராடினாலும் எங்களுக்கு பலமான ஆயுதம் என்பது ஒற்றுமைதான். ஏனென்றால் நாங்கள் சிறுபான்மை, நாங்கள் ஒரு சிறுபான்மை. சீமானவர்களை ஈழத்தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை நான் சொல்லக்கூடாது, அந்தந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும். அரசியலில் தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இலங்கையில் இருந்து இணைந்திருக்கிறார் அரசியல் செயல்பாட்டாளர் மரதக்குடி திரு உமாகரன் ராசையா. அண்ணா வணக்கம். வணக்கம். இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆதன் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இலங்கையில நீங்க இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. 1948 சுதந்திரம் அடைந்தது. அதன் பிற்பாடு 1958 வரைக்கான 10 வருட காலம் என்பது இலங்கை அரசியல் அரங்குல தமிழ் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தளம்பல் நிலையாக காணப்பட்டது. 58களுக்கு பிற்பாடு அது உறுதியாக தமிழ் அரசு கட்சி தந்தை செல்வா அவர்களினுடைய வழிநடத்தலுக்கு கீழே கொண்டு வரப்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக அது நீண்ட காலம் பயணித்தது. 1978 அவருடைய மறைவுக்கு பிற்பாடாக அது தொடக்கம், 1978 தொடக்கம், 1988 வரைக்குமான காலப்பகுதியில பல விடுதலை இயக்கங்கள் தோன்றி மறைந்திருந்தாலும் கூட ஐபிகேஎஃபினுடைய இலங்கைக்கான வருகை, அதன் பின் அதனுடைய படை நடவடிக்கைகள் அவற்றை எதிர்த்து நின்றது என்கின்ற விஷயத்தை பொறுத்து தமிழ் தேசிய அரங்கிலே ஈழத்திலே எது எங்களுக்காக நின்று போராடப் போகின்ற ஆயுத அமைப்பு என்பதை அடையாளம் காண்பதற்கு ஒரு 10 வருட தளம்பல் நிலை ஒன்று இருந்தது. சரியா? அதுக்கு பிற்பாடாக 1988 அது எந்த பொருத்தமான ஒரு ஆயுத இயக்கம் மக்களாலே அடையாளம் காணப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அது 2009 வரைக்கும் தன்னுடைய ஆயுத போராட்டத்தை மிகச் சரியாக முன்னெடுத்து சென்றிருந்தது. 2009 கடைசி துப்பாக்கி தன்னுடைய தோட்டாவை உமிழும் வரைக்கும் அந்த போராட்டம் வெற்றிகரமாக லட்சியத்தை விட்டு கொடுக்காமல் நடைபெற்ற வண்ணம் இருந்தது. 2009 முற்று முழுதாக அது ஆயுத போராட்டம் மௌனிக்கிறது. 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு 2019 வரைக்குமான இந்த காலப்பகுதி அரசியல் தளம்பல் நிலைதான். சொன்ன மாதிரி 1948-58 ஒரு தளம்பல், 58 ஒரு திடமான அரசியல் வருகிறது. ஒரு அறவழியிலான அரசியல், ஒரு ஜனநாயக வழியிலான அரசியல் ஒன்று வருகிறது. அதன் பிற்பாடாக 78 திறக்கும், 88 ஒரு தளம்பல் நிலை, அதன் பிற்பாடாக ஒரு தெளிவான ஆயுத போராட்டம் ஒன்று வருகிறது. அதே போல 2009 இந்த போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. இந்த 10 வருட இடைவெளி, 2019 வரைக்குமான 10 வருட இடைவெளி எடுத்துக்கொண்டு இந்த 2020 என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவர்த்தன போக்கு சரியாக இருக்குமாக இருந்தால் இந்த முறையும் யார் இந்த தமிழ் தேசிய அரங்கிலே எங்களுடைய இந்த உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்கின்ற சரியான தெரிவினை மக்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அதி உன்னதமான முக்கியமான தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. தமிழ் தேசிய அரங்கை பொறுத்தவரை இது ஏராளமான கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 500,000 வாக்காளர்களுக்கு 330 வேட்பாளர்களை இறக்கி இந்த வாக்குகளை துண்டாடுகின்ற செயன்முறையை பேரினவாத சக்திகள் செய்த வண்ணம் இருக்கின்றன. எனவே ஒரு மிகுந்த சவால் மிகுந்த இந்த தேர்தல், இதுல மக்கள் தங்களுடைய அரசியல் ஒற்றுமையை இந்த சர்வதேச அரங்குக்கு வெளிக்காட்ட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. இலங்கை தேர்தல் அப்படிங்கிறது இலங்கையோட மட்டுமே சுருங்கிடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க தமிழர்கள் வியாபித்து இருக்கிறாங்க, பறந்து விருந்து வண்ணம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. சோ இந்தியா தமிழகத்திலிருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழர்களே கூட பல இடங்கள்ல இணையவழி பிரச்சாரங்களை கூட ஈடுபடக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகிறது. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு ஆதரவாக, இந்த ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையில உதவுகிறதா நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப இந்தியாவிலே ஒரு தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த தேர்தலில் யார், தமிழகத்திலே ஒரு தேர்தல் நடக்கின்ற பொழுது, இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்கின்ற பொழுது யார் அங்கு வென்றால்
எங்களுக்கு உதவியாக இருக்கும், அதாவது எங்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து கொள்வதற்காக ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஒன்று கிடைக்கும் என்பதை என்கின்ற நோக்கத்தில இங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வது வேறு. ஆனால் அங்கிருப்பவர்களை பொறுத்தவரையிலையும் இந்தியாவிலே இருந்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்வது என்பது நிச்சயமாக கஷ்டம். பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய அரசியல், கலாச்சார, சமூக கட்டமைப்புகள், அன்றாட வாழ்வியல் என்பவற்றை எல்லாம் உள்ளடக்கியது அரசியல். எனவே அந்தந்த இடத்திலே அந்தந்த மண்ணுக்குரியவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய, வெளியிலே இருந்து கொண்டு நான் நிச்சயமாக சொல்லுவேன், இலங்கையிலே அது நிலப்பரப்புக்குள்ளே காலே வைக்காதவர்கள் கூட இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்திலே ஈடுபடுவது உண்மையில வேடிக்கையாகவும், இங்கிருக்கக்கூடிய ஒரு சுமூகமான நிலையினை குழப்புவதாகவும், அதே போன்று இந்திய அரசாங்கம் இந்த விடயத்திலே குழப்பமடைய, அதாவது நாங்கள் ஒரு பிராந்திய அரசாங்கங்களோடு இணையாமல், அல்லது போனால் ஒரு பிராந்திய அரசாங்கங்களோடு ஒத்து போகாமல், அவர்களுடன் தொடர்பாடல்களை மேற்கொள்ளாமல் எங்களுக்குரிய தீர்வினை பெற்றுக் கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். சரி, உலக அரசியல் சர்வதேச அரசியலோட ஒத்துத்தான் இலங்கையும் ஓட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது சில தமிழகத்துல இருந்து கொண்டு கட்சி சார்ந்து சில கட்சிகளோடு இங்கே தாங்கள் கைகோர்ப்பது போன்று காட்டிக்கொள்வது என்பது ஒரு கடிநாயை சூக்காட்டுவது போன்ற விஷயம். அவர்கள் கடைசி வரைக்கும் இங்க வந்து நிக்க போறதில்லை. எங்களுடைய என்ன இங்க இருக்கின்ற என்னதான் கதைத்தாலும், இங்க இருக்கக்கூடியவர்கள் 10 கட்சியாக பிரிந்திருந்தாலும் கூட, நாங்கள் எங்களுக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது போனால் நாளை எங்களுக்கு பேரினவாத சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அதை நாங்கள் தான் முகம் கொடுக்க போகிறோம். இது உயிரழிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் தான் முகம் கொடுக்க போகிறோம். எனவே கடந்த 30 வருடம் தலையிடுவதே விரும்பலன்னு சொல்றீங்களா? அவங்க தலையிடுவதே விரும்பலன்னு சொல்றீங்களா? இல்ல, இப்ப உதவி செய்வதற்கு அல்லது போனால் ஆலோசனை கூறுவதற்கான உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் இதுதான் செய்ய வேண்டும் என்று நிற்பதோ, அல்லது ஒரு குறித்த கட்சி சார்ந்து நின்று பிரச்சாரம் செய்வது என்பதோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யார் பிரச்சாரம் செய்தாலும் நாங்களும் பிரச்சாரம் செய்ய போகின்றோம். மக்கள் எங்களை ஏற்றால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவது இல்லை. என்னென்று சொல்லி சொன்னால், அது மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதியை தாங்கள் தெரிவு செய்து கொண்டார்கள், இதானே உண்மை, ஜனநாயக முறையில் தானே உண்மை. நான் என்ன சொல்வேன்னு சொல்லி சொன்னால், இப்படியான செயற்பாடுகள் சில வேளைகளிலே இந்திய அரசாங்கம், அதே போன்று தெற்காசிய பிராந்திய வல்லரசுகள், இன்றைக்கு தாங்கள் தெற்காசிய பிராந்தியத்தை வலுவான சக்தியாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய வேலை செய்வது போன்றுதான் இந்த உலக அரசியல் அவதானிகளுக்கு அது வடிவாக தெரியும். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே அந்த வல்லரசுகளை பயப்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பது ஆரோக்கியமாக இருக்காது, அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று அரசியல் அவதானிப்புகளின் அடிப்படையில் நான் நம்புகிறேன். இப்போ அடுத்த கட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல மிக முக்கியமான 3 நபர்கள் பேரோட சொல்றேன், சம்பந்தர், சுமந்திரம், ஸ்ரீதரன் ஆகிய 3 வீழ்த்தணும் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர் திரு கௌதமன் சொல்லியிருக்கிறாரு. அவர் தமிழ் தேசிய ஆர்வலராக இருந்துகிட்டு இருக்காரு, கட்சியும் வச்சிருக்கிறாரு. எதனால இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்களர்களோடு இவர்கள் மூவருமே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மூவரும் சிங்களோடு கூட்டல இருக்கிறாங்க, சோ இவர்களை முறியடிக்கணும், தமிழர்களுடைய வாழ்வு பிரதிபலிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மூவர்களையும் எனக்கும் சில விஷயங்களிலே, சிலர் மீது, 3 மீதும் இல்ல, சிலர் மீது சில விஷயங்களிலே எனக்குமே அதிருப்தி இருக்கிறது, எனக்கு கூட அதிருப்தி இருக்கிறது. அதே போல இங்கேயும் பரவலாக மக்கள் மத்தியிலே அவர்கள் மீதான, அது சிலர் மீதான அதிருப்தியை மக்களும் வெளியிட்ட வண்ணம் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் என்பது எதற்காக வைக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், மக்கள் தங்களுக்கு தேவையானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வைக்கப்படுகிறது. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்லவே. ஆகவே இங்கு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது அவர்கள் யார், அவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்களுக்கான விடைகளை அனைத்தையும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வெளிக்கொண்டு வரும். அதை தாண்டி இவர்கள் சிங்கள அரசாங்கத்துடன் கூட்டு வைத்திருக்கிறார்களா என்கின்ற விஷயத்தை யாரா நீங்கள் கேட்டகளி அப்படித்தான் சொன்னீங்க, அப்படி கௌதமன் சொல்கிறார் என்று சொன்னீர்கள். அப்படி பார்க்க போனாலும் கூட இதுக்கான பதில் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், வெளிப்படையாக இங்கே கூட்டு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கவில்லை. ஆனால் கடந்த பாராளுமன்ற காலத்தை பொறுத்தவரையிலையும் இவர்கள் ஒன்றிணைந்ததாக ஒரு அரசியல் யாப்பினை கொண்டு வருவதற்கு முயன்றிருந்தார்கள்.
எனவே அந்த முயற்சியினூடாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தோடு விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விட்டு கொடுப்புகள் சரியான பேரம்பேசலுக்கு ஊடாக அல்லது ஒரு சரியான டீலாக அது அவர்கள் செய்யவில்லை. அதாவது எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் விட்டு கொடுத்தது என்கின்ற ஒரு அதிருப்திகரமான மனநிலை பெரும்பாலும் இங்கு அனைவருக்கும் உண்டு. அப்படி அதிருப்தி உடைய ஒரு நபராகத்தான் நானும் இருக்கிறேன். நிச்சயமா. ஆனா இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது ரொம்ப கெடுதியான உடன்படிக்கைகள் எல்லாம் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா மூன்றுல இரண்டு பங்கு பெரும்பான்மை வேணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியினுடைய தலைவர், அதாவது மகிந்த ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சே சொல்லியிருக்கிறாரு. இவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்பு என்ன? தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில இவர்களுக்குரிய ஆதரவு அப்படி என்று சொல்லி சொல்றதுக்கு இல்ல, குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆதரவான மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மிக 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 குறுகிய ஒரு வட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதை தாண்டி இங்க தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளில சில குறிப்பிட்ட கட்சிகளை தவிர ஏனைய கட்சிகள் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலோடு ஒத்துப்போவதாகவும் அல்லது போனால் அவர்களால் வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிப்பதற்காக அனுப்பப்பட்டதாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே வாக்கு சிதறடித்தல் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க கணிசமான அளவுக்கு இருக்கத்தான் போகிறது. ஆனால் பொதுஜன பெரமுனவை ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஆதரிக்கிறார்கள் என்று கூறிவிட முடியாது. தமிழர்கள் தமிழர் வாழ்கின்ற தாயகத்திலே அப்படியான நிலைப்பாடு இல்லை. ஓகே. ஆனா ஐக்கிய தேசிய கட்சி சொல்றாங்க, எங்களால மட்டும்தாங்க பொருளாதாரத்தை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும், அது எங்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே சொல்றாரு. சோ இந்த தேர்தலில் வந்து மக்களின் ஆதரவு வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கா அல்லது வந்து இந்த இலங்கை பொதுஜன பெரமுனாக்கா அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு உங்களால சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இருக்குதா? ஏன்னா இப்போ வந்து இந்த நேரத்துல தேர்தலுக்கான இந்த வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்டத்துல இருக்குது. அதனால கேக்குறேன், இப்ப 2008 வந்த ஒரு பொருளாதார பின்னடைவை பார்க்க, ஒரு பாரதூரமான பொருளாதார பின்னடைவு ஒன்று இந்த கொரோனாவினால ஏற்பட்டிருக்குது. சரிதானே? இந்த பாரிய பின்னடைவுல இருந்து வெளியே வருவதற்கு அமெரிக்காவே திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. எனவே இப்படியான வல்லரசுகளை நம்பி இருக்கக்கூடிய அல்லது இங்க பொதுவாக இங்க இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தனை வந்தால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்காவுடனான அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலோடு பெரும்பாலும் ஒத்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு பொதுவான கருத்து இங்க இருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியால அதை இனி வரக்கூடிய 5 இந்த பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புறது அப்படியான விஷயங்கள் முடியுமா என்றது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா இங்க எந்த அரசாங்கம் வந்தாலுமே உலகம் பூராகவுமே எங்க எந்த அரசாங்கம் வந்தாலுமே ஒரு பொருளாதார நெருக்கடியை நாங்கள் எல்லாரும் சந்திக்கத்தான் போகிறோம். அது சவால் மிகுந்ததாக இருக்க போகிறது. அதை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுக்குமே தெரியும், தற்சார்பு பொருளாதாரத்தை கூடிய அளவுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தேவைப்பாடு எல்லா உலகங்களும் எல்லா நாடுகளுக்குமே அந்த தேவைப்பாடு ஒன்று வரத்தான் போகிறது. எனவே எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த பொருளாதார தளம்பல் என்று இருக்கத்தான் போகும். இல்ல, அந்த அந்த ஒப்பீட்டை எப்படி பாக்குறீங்கன்னா, அந்த அந்த போட்டி நிலையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ இலங்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ இவங்க ரெண்டு பேருடைய வலிமை எப்படின்னு நீங்க கணிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். வலிமை வலிமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் ஆதரவு எப்படி என்றது வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் பொதுஜன பெரமுனவை ஆதரிக்கவில்லை. அவர்கள் முற்று முழுதாக அவர்களுக்கு எதிராக யார் நின்றிருந்தாலும், பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக யார் நின்றிருந்தாலும் அவரைத்தான் தெரிவு செய்திருப்பார்கள். எனவே வடக்கு கிழக்கில் தெரிவு வேற மாதிரியாக இருந்தது. ஆனால் சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இங்க வந்து நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தமாக பொதுஜன பெரமுனவுக்கு தான் அவர்கள் வாக்கினை அளித்திருந்தார்கள். எனவே அதுல இருந்து தெரிதுன்னு சொன்னால் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. யாரு? பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்களுடைய ஆதரவு பொதுஜன பெரமுனவுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டுல பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் என்கின்ற அடிப்படையில மக்களும் ஒத்துப்போனாதான் இந்த பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முடியும். நான் சொல்றேன், மக்கள் ஒத்துப்போனாதான் கட்டி எழுப்ப முடியும். எனவே இந்த தேர்தல்ல முன்னம் நாங்கள் இதை ஒப்பீடு செய்ய முடியாது. தேர்தல்கள அடிப்படையில பெரும்பான்மை மக்களால தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு கட்சி அந்த மக்களோடு சேர்ந்து இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய சக்தியாக உருவெடுக்கும். எனவே மக்கள் தான் அந்த சக்தியை கட்சிகளுக்கு வழங்க போகிறார்கள். இதுல எந்த கட்சி என்றதை வந்து இப்ப ஒப்பீடு செய்ய முடியாது. சக்தி பிரேமதாசனுடைய தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு
ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே வந்து ஆதரவு தெரிவிச்ச விஷயங்கள் நம்மளால படிக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. இதனுடைய பின்னணி என்னன்னு நான் கேக்குறேன். இல்ல, ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி வந்து இலங்கையினுடைய மிக பழமையான ஒரு கட்சி. அந்த கட்சியிலிருந்து உடைந்து வந்தவைகள் தான் சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் வந்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து உடைந்து வந்த கட்சிகள் தான். அந்த அடிப்படையில இறுதியாக அப்படியான ஒரு உடைவுக்கு பிற்பாடாக உதயமான ஒரு கட்சி தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியாக இருக்கிறது. அவர்கள் தொலைபேசி சின்னத்திலே இந்த முறை தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லிங்கன்னா, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரேமதாஸ் அவர்களுடைய மகன், இங்க இருந்து ஐபிகேஎஃப் காலத்திலே வந்து இங்க இருந்த ஜனாதிபதியினுடைய மகனாக அவர் இருக்கிறார். அவருடைய தகப்பனார் வீடுகள் அமைக்கக்கூடிய வீடுகள் நிர்மாண அமைச்சராக இருந்தார். அவர் அது அதை போலவே இந்த வீடுகள் நிர்மாணம் முதலிய வேலைகளை திட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். அந்த அடிப்படையில கட்சிக்குள்ள செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் ஒருவராக சஜித் பிரேமதாஸ் இருந்தார். எனவே ஒரே கட்சிக்குள்ள இருந்த வர்ற ஸ்பிரிட் தான் இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து இந்த அமமுக வரும்போது அதிமுகவில இருந்து வந்து அமமுகவில் இணைந்தது மாதிரி, இல்லாதி போனால் ஏற்கனவே இருந்த திராவிட கழகத்துல இருந்து திமுக அதிமுக உடைஞ்சு வரும்போது இருந்த அதே நிலைமைதான். இந்த ஐக்கிய தேசிய கட்சி வந்து இரண்டாக ஸ்பிரிட் ஆகி இப்ப ஐக்கிய மக்கள் சக்தியாகவும் ஐக்கிய தேசிய கட்சியாகவும் இருக்கிறது. எனவே அங்கிருந்தவர்கள் வந்துதான் இதை உருவாக்கி இருந்தார்கள். இதுல புதுசா ஒரு புதியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு, அதாவது இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட சம்பந்தப்படாமல் இருக்கிற ஒரு கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆக்கள் போய் ஆதரவு தெரிவித்ததாக இது பொருள் இல்ல. அந்த கட்சி இரண்டாக உடைந்தது என்பதுதான் நீங்க பொருள். நிச்சயமா, இப்போ இலங்கையில வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சகட்டத்துல இருந்துகிட்டு பார்க்க முடியுது. தமிழகத்திலிருந்து வரக்கூடிய குரல்கள் அங்க பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து கருணாவிற்கு வாக்களிக்காதீர்கள் அல்லது மற்ற சில கருத்துக்கள்ல வெளிப்படையா பேட்டிகள்லயே பேசுறத நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. சோ அதனால இல்ல, நீங்க இப்ப என்னென்றால் நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லுவீங்க. நீங்கள் யாரென்று குறிப்பிட்டு கேட்டால் மாத்திரம்தான் என்னால பதில் சொல்ல முடியும். யார் என்ன சொன்னார்கள் என்று சொன்னாதான் பதில் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த திரு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கருணாவிற்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு கூட சேர்ந்து பல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவரு அவருடைய கருத்துக்கள் அந்த இடத்துல பிரதிபலிக்குதா? ஐயா வைகோ இங்க பல விஷயங்களை பேசுறாங்க, அதெல்லாம் அங்க பிரதிபலிக்குமான்னு கேக்குறேன். இப்ப வைகோ அவர்கள் என்ன பேசினார் என்பதை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் நேற்று ஒரு காணொலி பார்க்கக்கூடியதாக இருந்தது. சீமான் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பிள்ளையான் அதே போன்று கருணா இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லி மக்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். மக்களும் இங்கே அப்படித்தான், இங்க இருக்கக்கூடிய நாங்களுமே அதைத்தான் சொன்னோம். என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் கூட்டமைப்புக்கு வாக்கு செலுத்தும், அதாவது இங்கே ஒற்றுமையாக பல கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு. நாங்கள் இங்க வந்து என்ன ஆயுதத்தை வைத்திருந்தாலும், என்ன ஆயுதத்தை வைத்து போராடினாலும், எங்களுக்கு பலமான ஆயுதம் என்பது ஒற்றுமை தான். ஏனென்றால் நாங்கள் சிறுபான்மை, நாங்கள் ஒரு சிறுபான்மையினம். அந்த அடிப்படையில ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நானும் பிரச்சாரம் செய்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சீமான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், கூட்டமைப்புக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார். இப்ப நீங்க கேக்குறீங்க, இது எந்த அளவுக்கு இங்க எதிரொலிக்கும் என்று, அதானே? ஆமா ஆமா ஆமா. இதனுடைய விடை என்னன்னு சொல்லி சொன்னால், 6ஆம் திகதி 7ஆம் திகதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வென்றார்கள் என்பது அறிவிக்கப்படும். எனவே அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது சீமானவர், இப்ப சீமான் சொன்னாரோ சொல்ல இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய கருணா பிள்ளையான் ஆகியோரை வந்து இங்க இருக்கின்ற மக்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிறது, அந்த கதையை விட்டுருங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த விஷயத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒருவேளை 7ஆம் திகதி வருகின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் புறக்கணித்திருப்பார்களாக இருந்தால், அதாவது சீமான் சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் புறக்கணித்திருப்பார்களாக இருந்தால், இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஈழத்தமிழர்களும் சீமான் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகிறது. ஒருவேளை தன்னை ஈழத்தமிழர்களுடைய ஒரு பிரதிநிதியா பிரதிநிதி போன்று காட்டிக்கொள்ளக்கூடிய சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி வருமானு சொல்லி சொன்னால், ஒரு வேளை கூட்டமைப்பு 7ஆம் திகதி வரப்போகின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னணிக்கு வருமாக இருந்தால், முன்னணியில் நிற்குமாக இருந்தால், அல்லது நிறைய ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி வாகக்கூடுமாக இருந்தால், அதனுடைய அர்த்தம் ஈழத்தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் சீமான் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பொருளை தந்துவிடும். எனவே இந்த கருத்து எப்படி எதிரொலித்தது என்பதை வந்து நீங்கள் 7ஆம் திகதி வரக்கூடிய தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தான்
எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அன்றைக்கு தெரியும் சீமானவர்களை ஈழத்தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை நான் சொல்லக்கூடாது, அந்தந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தினையும் வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க இந்த நேரத்துல. ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேர்தலுக்கு மக்களும் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க, அங்க ஒரு ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக நீங்க களத்திலிருந்தே கள செயல்பாடுறதாக பல விஷயம் ஷேர் பண்ணிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடியவர்களுடைய கருத்து அதை பிரதிபலிக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் தேர்தல் முடிவுக்கு பின்னர் தான் பார்த்து மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம், அது உலகத்துக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு இக்கட்டான நேரத்துல கூட எங்களோட இணையத்தின் வாயிலாக இலங்கை தேர்தல் சம்பந்தமாக பலவிதமான வினாக்களுக்கு ரொம்ப பொறுமையா விடையளிச்சீங்க. எங்களோட உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி உமாகரன். அருள், அதன் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன் யூடியூப் சேனல்களுக்குள்ளே அல்லது போனால் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்குள்ளே இலங்கையினுடைய அதுவும் தமிழ் தேசிய அரங்கில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயத்துல கரிசனையோட செயற்பட்ட முதலாவது சேனலாக இருக்க முடியும். நேரடியாக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அறிகின்ற சேனலாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை மட்டுமல்ல, இன்னும் பல செயற்பாட்டாளர்களை நீங்கள் நேர்காணல்கள் செய்வதாக நான் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே ஒரு ஊடகம் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் சார் செயற்பாடுகளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நானும் ஒரு ஊடகவியலாளன். அந்த வகையில் உங்களுடைய ஊடகத்தை நினைத்தும் நான் பெருமை அடைகின்றேன். என்னுடைய கருத்துக்களையும் மதிப்பளித்து உங்கள் ஊடகத்துக்கூடாக வெளிக்கொண்டு வருவதற்கு மகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் முடிவுகளோடு மீண்டும் சந்திப்போம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி உமாகரன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.